வணக்கம் நண்பர்களே, இப்போ ஜிமெயிலில் எப்படி ஒரு ஐடி க்ரியேட் பண்ணணும், அது இமெயில் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்கணும். இது கட்டாயம் எல்லாரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு பதிவு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நேராக கூகுள் போயிடுங்க. உங்கள் மொபைல் வழியாகவும் இதை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சிஸ்டம் வந்துனா சிஸ்டம் வழியாகவும் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நேராக வந்து கூகுள் போயிட்டுங்க. போயிட்டிங்கன்னா அந்த கார்னரில் வந்து ஜிமெயில்னு ஒன்று இருக்கும், சைன்இன். ஏற்கனவே நம்ம ஐடி க்ரியேட் பண்ணியிருந்தோம்னா ஜிமெயிலில் ஐடி க்ரியேட் பண்ணியிருந்தால் சைன்இன் கொடுத்து உள்ளே போகலாம். அப்படி இல்லை புதுசாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஜிமெயில் கொடுத்துட்டு க்ரியேட் அன் அக்கௌண்ட்னு இருக்குது பாருங்கள், அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய நேமை வந்து கொடுத்துருங்க. நேமை வந்து கொடுத்துட்டு இது லாஸ்ட் நேம், உங்கள் அப்பா நேமு இல்லைனா ஃபாதர் நேம் இல்லைனா உங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே ஃபுல் நேம் கொடுக்கலாம், இனிஷியல் மட்டும் நம்ம வந்து கொடுக்கலாம். இங்கே என்ன மாதிரி ஐடி உங்களுக்கு தேவைப்படுது அதே டிஃபால்ட்டாக வருது, இந்த ஐடி அவைலபிளாக இருக்குது அப்படின்னா அதை கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நான் எப்படி கொடுக்குறேன் அப்படி இல்லைனா பானு நியூ டிஎன் 123 இப்படி கொடுக்குறேன். என்ன மாதிரி அக்கௌண்ட் உங்களுக்கு ஐடி வேணுமோ அதை அப்படியே க்ரியேட் பண்ணுங்கள். கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுங்க. இங்கே வந்து அதே பாஸ்வேர்டு கொடுங்க, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இங்கே மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருங்க. மொபைல் நம்பர் கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இதுக்கு ஒரு ஓடிபி ஒன்று வந்திருக்கும், ஓடிபி நம்பர் ஒன்று வந்திருக்கும் மொபைலுக்கு, அதை அப்படியே கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்கள். இல்லாத சில நேரத்தில் வந்து லேட்டர்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், லேட்டாக கூட நீங்கள் வந்து இதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஜிமெயில் அக்கௌண்ட்டில் வந்து உங்களுடைய மொபைலுக்கு ஒரு ஓடிபி ஒன்று வந்திருக்கும், அந்த நம்பரை அப்படியே என்டர் பண்ணுங்கள். கொடுத்துட்டு வெரிஃபை பண்ணுங்கள். இங்கே ஏற்கனவே ரெக்கவரி இமெயில் அட்ரஸ் ஏற்கனவே வச்சுருந்தீங்கன்னா அதை கொடுக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் டேட் ஆஃப் பர்த் அப்படியே கொடுத்துருங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை அப்படியே இங்கே கொடுத்துட்டு மேலாக ஃபீமேலாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தவுடனே இதில் எஸ் ஐஎம்இன் அப்புடின்னு கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு இந்த இதெல்லாம் கண்டிஷன்ஸும் சொல்லுவாங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் ஐ அக்ரி சொல்லிடுங்க. ஐ அக்ரி சொன்னோடனே இப்போ உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் ஆகிரும். அவ்வளோதான் நண்பர்களே, இதுதான் இமெயில் ஐடி க்ரியேட் ஆகிடுச்சு, என் 123 இதுதான் நம்மளுடைய இமெயில் அட்ரஸ். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களே வணக்கம்.